வெல்கம் டு ஏபிடி குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ், எ ஜெனியூன் அண்ட் ரியல் ஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பிகினர்ஸ். நிச்சயமாக உங்களுடைய எக்ஸ்போர்ட் கனவுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம இந்த டாப் 500 எக்ஸ்போர்ட் டவுட்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், ஒவ்வொரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டவுட், ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கலான டவுட்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கும் போது, எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வருது. அது என்கிட்ட கேட்டார் என்னோட ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் கேட்டாங்க. இந்த மாதிரி கேட்கும் போது நான் வந்து அவங்களுக்கு சொன்ன பதிலை ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நான் அவங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னோடய டாப் 500 எக்ஸ்போர்ட் டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ், இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா தெளிவு கிடைக்கும். இன்னும் அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்னோடய கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தாராளமாக மெயில் போடுங்க, ALABDGlobal@gmail.com, ALABDGlobal@gmail.com. ஸோ நம்மளோட கொஷின் இப்போ வந்து 8th கொஷின் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது, கேன் வி சரண்டர் பில் ஆஃப் லேடிங் இன் டாக்குமெண்ட் அகேன்ஸ்ட் பேமெண்ட் டிபி டேர்ம்ஸ், இல்லை அகேன்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அகேன்ஸ்ட் பிஎல் அப்படின்னாலும் சரி, டிபினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? டாக்குமெண்ட் அகேன்ஸ்ட் பேமெண்ட், சரிங்களா? இந்த அதாவது இது சொல்கிறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸை பற்றி நம்ம இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிடி அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி டிடி அப்படின்ற வார்த்தையை வச்சு ஏமாற்றக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னோடய கிளாஸில் தான் என்னால் ரொம்ப விலாவெறியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில் ஆஃப் லேடிங் அப்படின்ற விஷயத்த, இதில் வந்து எந்தெந்த விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது எந்தெந்த விஷயத்தை கேப்சர் பண்ணும், இந்த மாதிரி பில் ஆஃப் லேடிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 hours வந்து என்னோட லெக்சர் வந்து கொடுத்துருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுது, ஓகே இந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியணும்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மெயில் போட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ என்னோட ஒரு ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பில் ஆஃப் லேடிங்கை சரண்டர் பண்ணலாமா, டாக்குமெண்ட் டிபி டேர்ம்ஸில் கேட்குறாங்க சார். நான் உங்கள்கிட்ட கேட்ட கொஷின், சார் 100% டிபி கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்குமெண்ட் வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அவருக்கு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கேன், அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, திருப்பி வந்து அந்த பையர்கிட்ட போயிட்டு, இல்லை சார் எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, இது எப்படி நம்புறது, நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் வந்து என்ன சொல்கிறார், நீ ஈசிஜிஸில் வேணால் என்னை வச்சு செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். எப்படிங்க, ஈசிஜிசியில் போய் என்னை பற்றி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஈசிஜிஸில் செக் பண்ணாலாம் இன்றைக்கி வந்து உண்மையானவனா பொய்யானவனான்னு கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து என்னோடய கிளாஸில் ரொம்ப தெளிவாக விலாவரியாக நான் சொல்கிறேன், ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் விலாவரியாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த டாப்பிக்குமே என்னோடய கிளாஸில் கவர் ஆகாமல் இருக்காது. நீங்கள் எந்த டாபிக் வேணால் எடுத்துக்கோங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் டவுட் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எல்லா டாப்பிக்கும் வந்து கவராக இருக்கும் நம்மளோட கிளாஸில் வந்து. கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச ஒரு கமெண்ட் வந்து, சார் டிப்ளமோ கோர்ஸோட பெட்டராகவே இருக்குது. ஏன்னா டிப்ளமோ படித்த ஒரு ஆள் வந்து, மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து படித்த ஒரு ஆள் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. டிப்ளமோ கோர்ஸில் நான் படித்ததோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே டீப்பாக நம்ம கற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும். ஏன்னா நான் இந்த பேமெண்ட்ஸில் மட்டும் எப்போயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ் பண்ணுறதோட நான் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த இந்த பர்டிகுலரான விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னா உண்மையாக இதை ஃபுல் பேக்ரவுண்டோட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக டைம் எடுக்கும். இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hours நான் இதை பற்றி பேசுவேன். இந்த ஒரே ஒரு டாப்பிக் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்க ரொம்ப டாப்பிக்லாம் வேணும். இந்த ஒரு டாபிக் மட்டும் எடுத்து 1-1.5 hours என்னால் ஈஸியாக பேச முடியும். உங்களுக்கு ஷார்ட்டாக புரிய வைக்கிறேன் நான். இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. அதாவது பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு சொன்னாக்க எப்படின்னு சொன்னாக்க, அது வந்து உங்களுக்கு ஒரு பட்டா. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ நிலத்துக்கு பட்டாவை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதுதான். ஸோ பட்டா அப்படின்றது உங்கள் பேரில் அந்த நிலம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு அத்தாச்சி, சரிங்களா? பில் ஆஃப் லேடிங்கும் அந்த மாதிரி ஒரு பட்டா. உங்களோட கார்கோ, உங்களோட குட்ஸ் இருக்குது பாருங்கள்,
அதுக்கு வந்து ஒரு பட்டா மாதிரி. நீங்கள் இது தெரியாமல் சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உன் பட்டாவை கொண்டுட்டு போயிட்டு பிளாங்காக நடுவில் உங்கள் பேர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து பிளாங்காக நீங்கள் விட்டு இன்னொருத்த அப்படியே ரோட்டில் போடுற மாதிரி. அது வந்து எவனா எடுத்துக்கலாம், அவன் பேரை ஃபில் பண்ணிக்கலாம், அவன் அவன் அவனோட நிலமாக மாற்றிக்கலாம். சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் இடத்தையும் நீங்கள் சும்மா விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே. உங்கள் பேர் எடுக்கிற இடத்துல அதையும் பிளாங்காக விட்டுட்டீங்க, சிக்னேச்சர் இருக்கிற இடத்தையும் சும்மா விட்டுட்டீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் பட்டா எந்த விதத்துலேயும் உங்களுக்கு சொந்தமாகவும் ஆகலாம், சொந்தம் இல்லாமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகிது பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் பில் ஆஃப் லே அதாவது 100% டிபியை வந்து சரண்டர் பண்ணுறதுன்றது அது மாதிரி தான். அவங்ககிட்ட காசு வராமல் நீங்கள் சரண்டர் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அது அது மாதிரி ஒரு மோசமான மிஸ்டேக் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக மிடில் ஈஸ்ட், இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் வந்து அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. என்ன செய்கிறது நமக்கு? ஸோ ரொம்ப மோசமாக ஒரு 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 சூழ்நிலை வந்து அங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதாவது அங்கே வந்து என்ன சொல்கிறது, தங்கமான பயஸ் கிடைச்சாலும் கிடைச்சது தான், அந்த மாதிரியும் இருக்காங்க. மோசம் படும் மோசமான ஆட்கள், அதாவது நம்ம ஆப்பிரிக்காவை தான் எல்லோரும் ஏமாற்றுவாங்க நினச்சிட்ருக்கோம், கிடையவே கிடையாது. மிடில் ஈஸ்ட்டில் மாதிரி ஏமாத்துகிற ஆட்களே கிடையாது, அந்த அளவுக்கு மோசமான ஆட்களும் இருக்காங்க, அதே மாதிரி தங்கமான பையர்ஸும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே அங்கே இருக்காங்க, சரிங்களா? பிஎல்ல வந்து சரண்டர் பண்ணணுமா அப்படின்னு சரண்டர் பண்ணலாமா வித்தவுட் மேக்கிங், அவங்க வந்து பணம் பே பண்ணல ஒன்றும் அகேன்ஸ்ட் பிஎல்ல கேட்டிருக்காங்க. சார் சரண்டர் பண்ண சொல்கிறாங்க, சரண்டர் பண்ண உடனேமே நான் வந்து உனக்கு வந்து பணம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட கொஷின் இதுதான், உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அனுப்புகிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் அவங்க அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அனுப்பலை, இதுதான் ஃபஸ்ட் டைமானு கேட்டேன். ஆமாம் இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி என் பையர் வந்து இசிஜிசியில் போய் செக் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க, நானும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இசிஜிசியில் அவர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் அவரை நம்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஒரு எக்ஸ்போர்ட். இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு இன்றைக்கி மதியானம் ஒரு ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரை சந்திக்கிறேன். ஸோ அவரும் அதே தான் சொல்கிறாரு, இசிஜிசியில் போய் பார்த்தேன் சார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ ரொம்ப அதாவது என்னென்னா இப்போ தவறான கருத்துக்கள் வந்து பரவிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்து உண்மையாகவே இருக்குது. தெளிவாக ஒரு ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு நாளில் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, சரி ஓகே ரைட்டு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ கூட கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, காசு இழந்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 லட்சம் கஷ்டப்பட்டு சேர்க்குறீங்க, குருவி சேர்க்குற மாதிரி 5 ரூபா 10 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா அப்படியே வந்து சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும், நம்ம கையில் காசு இருக்காது, அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 லட்சம் வந்து சேர்த்து வைக்கிறீங்க. ஸோ அப்படி சேர்த்து வைக்கும் போது சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், எதையா ஒன்று பார்த்தா இல்லை 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 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்டா, சேர்த்து வைப்போம்டா பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் போயிட்டு ஒருத்தவன்கிட்ட ஏமாந்து நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ நியாயம், யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணலாமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம். ஸோ இதுக்கு இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரண்டர் பண்ணாதீங்க, அவன் பணம் கொடுக்காமல் நீங்கள் சரண்டர் பண்ணாதீங்க. இதோட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது, தயவு செஞ்சு தவறாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனம் தான், ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அது முட்டாள்தனம் தான். அவன் காசு கொடுக்காமல் நீங்கள் பிஎல்ல சரண்டர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, உங்களோட பட்டாவை பிளாங்காக அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி தான். நீ உன் பேர் எழுதி நீயே சைன் போட்டு நீயே லேண்டாக வச்சுக்கிட்டாலும் ஒன்று இல்லை, ஒரு நல்ல அவன் ஒரு நல்லவனாக இருந்தால் இல்லைப்பா இது உன்னோட இடம் தானே, உன் பேரை ஃபில் பண்ணிக்க நீயே சிக்னேச்சர் போட்டுக்க அப்படின்னு அவன் கொடுத்தது தான். அதே மாதிரி தான் இங்கே வந்து பேமெண்ட் வந்தாலும் வரலாம் வராட்டியும் இல்லை, அவனோட மெர்சி, அதாவது அவன் காலில் போய் நம்ம உழுகிற மாதிரி இது ஆகிடும், சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இது யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து என்ன பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன்ல, வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்,
அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களும் ஒரு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு அவங்க இதனால அவங்களோட பணம் வந்து மீன் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இன்னொருத்தவங்கள சேவ் பண்ணுங்கள் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் அவங்கள்ட்ட இருந்து வரும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் வந்து நிறைய பேர், நான் இப்போ இது சொல்லிக்கிட்டு இருக்கனால எனக்கு ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க, நல்ல 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 விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்றது என்னோட என்ன சொல்கிறது, என் பர்சனலாக வாழ்க்கையில் நடந்த விஷயம், நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸை அக்செப்ட் பண்ணாதீங்க, முக்கியமாக மிடில் ஈஸ்ட்.